வீடியோ பார்த்தலுக்குமே வணக்கம். நான் உங்கள் ஜேகே. டிசம்பர் 16ஆம் தேதி நம்ம சரவணம்பட்டி, கோயம்புத்தூர் சரவணம்பட்டியில் யமுனை நகர்னு ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு புதருக்குள்ளேருந்து துர்நாற்றம் வீச ஆரம்பிச்சிருக்குது. என்னடா இவ்வளோ ஸ்மெல் வருதுன்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, அங்கே இருக்கிற துப்புரவு பணியாளர்கள்ட்ட போய் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி இந்த ஏரியாவில் வந்து அதிகமான ஸ்மெல் வந்துக்கிட்டு இருக்குது, என்னென்ன பார்த்து க்ளீன் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க. அவங்களும் வந்து பார்த்துருக்காங்க. வந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது, அந்த புதருக்குள்ளே ஒரு மூட்டைக்குள்ளே வெஜிட்டால் சுத்தப்பட்டு பிளாஸ்டிக் கவர்களில் போடப்பட்ட ஒரு பெண்ணோட உடலை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த உடல் முழுக்க முழுக்க அழுகி கிடந்திருக்குது. அந்த பெண்ணோட வாயில் வந்து துணியை வச்சு அடைச்சிருக்காங்க. கை கால் தலையெல்லாம் கயிறோட கட்டி கொடூரமான முறையில் கொலை பண்ணி அந்த இடத்துல போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணப்படுது. போலீஸ் வந்து பார்க்குறாங்க. வந்து பார்த்துட்டு அந்த பொண்ணோட பாடியை டேக் ஓவர் பண்ணிவிட்டு போஸ்ட்மார்ட்டம் அனுப்புறாங்க. இதுக்கு இடையில டிசம்பர் 11ஆம் தேதி அந்த ஊர் சரவணம்பட்டியில் வந்து ஒரு மகளிர் காவல் நிலையம் இருக்குது. அந்த காவல் நிலையத்துக்கு ஒரு கேஸ் வருது. என்னென்னா, என் பொண்ணை காலையிலேருந்து காணாம 10வது படிக்கிற, என்னாச்சுன்னு தெரியல, கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு ஒரு கேஸ் வருது. அடுத்த 4 நாட்கள் அந்த கேஸை பற்றி என்ன நினச்சா எந்த இன்ஃபர்மேஷன் வரல. 4 நாளுக்கு அப்புறம் இங்கே ஒரு பொண்ணோட பாடி கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. அது வேற யாரும் இல்லை, டிசம்பர் 11 காணாமல் போன அந்த பொண்ணு தான் இங்கே இறந்து கிடக்கிற அந்த பொண்ணு. இப்போ அந்த பொண்ணு யார், அந்த பொண்ணுக்கு ஏன் இந்த நிலைமையாச்சு, யார் அவளை கொன்னதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத தெளிவாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கோயம்புத்தூர் சிவானந்தபுரத்தை சேர்ந்தவங்க தான் கலைவாணி. அவங்க ஒரு கட்டட வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க. பெரிய பொண்ணு ஒரு துணி கடைக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கா. சின்ன பொண்ணு அங்கே இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் 10வது படிச்சுக்கிட்டு இருக்கா. அவங்க ஹஸ்பண்டாக கடந்த 8 வருஷத்துக்கு முன்னாடி பிரிஞ்சு வந்து தனியாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. சிங்கிள் உமனாக தான் அவங்க குழந்தைகளை காப்பாற்றிட்டு இருந்திருக்காங்க. சம்பவம் நடந்த அன்று காலை, அதாவது டிசம்பர் 11ஆம் தேதி, ரெகுலராக வேலைக்கு போகிற மாதிரி கட்டட வேலைக்கு போயிருக்காங்க. அவங்க பெரிய பொண்ணும் துணி கடைக்கு வேலைக்கு போயிட்டாங்க. சின்ன பொண்ணு 10வது படிக்கிற பொண்ணு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லீவ், அதனால வந்து வீட்டில் தனியாக இருந்திருக்கா, அவள் சுற்றி யாரும் கிடையாது. வேலைக்கு போன கலைவானு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்து பார்த்துருக்காங்க. வரும்போது அவங்க சின்ன பொண்ணு வீட்டில் கிடையாது. அவங்க காலையில் போகும்போது பொண்ணு வீட்டில் தான் இருந்தால், ரிட்டர்ன் வந்து பார்க்கும்போது வீட்டில் இல்லை. சார் எங்கேயாவது வெளியே போயிருப்பான்னு சொல்லி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. பட் அந்த பொண்ணு வரவே கிடையாது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுடைய மொபைலுக்கு கால் பண்ணுறாங்க. ஃபோன் வந்து சுவிச் ஆஃப் இருக்குது, அந்த பொண்ணு பிக் பண்ணல, சுவிச் ஆஃப்லேயே தான் வந்துகிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பயந்து போய் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோ பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க. எங்கே தெரியும் பொண்ணு கிடைக்கவே இல்லை. அந்த டைமில் தான் அங்கே இருக்கிற ஒரு கடைக்காரர், துணி கடைக்காரர் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் பொண்ணு இங்கே தான் ஃபோன் பேசிட்டு நடந்து போனால் நான் அதை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. எப்போன்னா காலையில். அதுக்கப்புறம் அவங்க அம்மா பயந்து என்ன பண்ணுறாங்கன்னா, போய் அங்கே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கேஸ் எடுத்துக்காமல் அங்கே இருக்கிற மகளிர் காவல் நிலையத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களும் மகளிர் காவல் நிலையம் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்து 4 நாட்கள் ஆச்சு, எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கல, என்ன எதுன்னு தெரியாமல் போய் கேட்டிருக்காங்க. அதே டைமில் தான் அங்கே இருக்கிற யமுனை நகரம் ஒரு ஏரியாவில் ஒரு புதருக்குள்ளே ஒரு பெண்ணோட பிணம் கண்டுபிடிக்கப்படுது. அது வேற யாரும் இல்லை, இங்கே காணாமல் போனால் இந்த பெண் தான். அது அந்த இடம் பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டிலேருந்து ஒரு 100-150 மீட்டர் டிஸ்டன்ஸ், ரொம்ப பக்கத்து டிஸ்டன்ஸ் தான் அந்த பாடி கிடச்சிருக்குது. அதுக்கப்புறம் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்க அம்மா வந்து கதறி அழுதுகிட்டு இருக்காங்க, என்னாச்சு ஏதாச்சும் யாருக்குமே தெரியல. அதுக்கப்புறம் போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பொண்ணுடைய மொபைல் கால் லாக்ஸ்னு செக் பண்ணுறாங்க. ஏன்னா அங்கே இருக்க ஒரு கடைக்காரர் சொன்னார், இந்த பொண்ணு கடைசியாக நான் பார்த்தேன், போகும்போது யாருக்கிட்டே ஃபோனில் பேசிக்கிட்டே போயிட்டு இருந்தான்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு கடைசியாக யாருக்கு கால் பேசியிருக்கா, யாருக்கு மெசேஜ் பண்ணியிருக்கான்னு சொல்லி போலீஸ் செக் பண்ணுறாங்க. அப்படி செக் பண்ணும்போது தெரிஞ்சது, கலைவாணியோட ஃபேமிலி ஃப்ரெண்டு முத்துக்குமார் வயசு 44, அவங்ககிட்ட தான் அந்த பொண்ணு கடைசியாக பேசிக்கிட்டு ரோட்டில் நடந்து போயிருந்திருக்கா. ஸோ உடனே போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த முத்துக்குமார் கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறாங்க, எதுக்கு நீ அந்த பொண்ணுகிட்ட பேசினா, எதுக்கு அவங்க வீட்டுக்கு போன மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, நான் கலைவாணி கிட்ட சில வருஷங்களுக்கு முன்னாடி 2 பவுன் நகை கடை வாங்கியிருந்தேன், அந்த நகையை திருப்பி கொடுக்கறதுக்காக தான் நான் வந்திருந்தேன், நான் கொடுத்துட்டு ரிட்டர்ன் வந்துட்டு எனக்கு எதுவும் தெரியாதுன்னு அவனு சொல்லியிருக்கான். கடைசி வரைக்கும் கலைவாணி கூட முத்துக்குமார் இருந்துக்கிட்டு தான் இருந்திருக்கான். அதுக்கப்புறம் போலீஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒருவேளை இந்த பொண்ணு அந்த நகையை எடுத்துட்டு ஓடி போயிருக்கும், அந்த விதத்தில் ஏதாவது நடந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் வந்து கெஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இருந்தாலும் அந்த முத்துக்குமார் மேலே வந்து சின்ன டவுட் வந்து போலீஸ்க்கு இருக்க தான் செஞ்சது. அப்போ என்ன சொன்னானாக, அந்த பொண்ணோட பாட்டிக்கும் இன்னொருத்தருக்கும் ஒரு கள தொடர்பு இருந்துச்சு, மேபி அவங்க வந்து பிளான் பண்ணி இந்த பொண்ணை கொலை பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறம் போலீஸ்க்கு கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க, இவன் தான் ஏதாவது பண்ணியிருக்கா. அதுக்கப்புறம் போலீஸ் விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் உண்மையான சம்பவம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அவன் சொல்ல ஆரம்பிச்சிருக்கான். இதுக்கு முன்னாடி சில வருஷங்களுக்கு முன்னாடி அந்த பொண்ணோட அம்மா கலைவாணிக்கும் முத்துக்குமாருக்கும் சில பிரச்சனைகள் இருந்திருக்குது. அதாவது அவங்க கிட்ட வந்துட்டு 2.5 பவுன் நகை கடன் வாங்கியிருக்கா, அது போக எக்ஸ்ட்ரா 50,000 ரூபாய் பணமும் வாங்கியிருக்கான். இதெல்லாம் ஒன்றா சேர்த்து வச்சு உங்களுக்கு நகையாக திருப்பி கொடுத்துட்டு சொல்லி பேசியிருந்திருக்கான். பட் நகையும் கொடுக்கல, பணத்தையும் திருப்பி கொடுக்கலையாது. பிரச்சனை ஒரு மாதிரி கொஞ்சம் பெருசாகவே போய்கிட்டு இருந்திருக்குது. சம்பவம் நடந்தானே காலையில் அந்த பொண்ணோட அம்மா வேலைக்கு போனதுக்கப்புறம் அந்த பொண்ணு தனியாக வீட்டில் இருந்திருக்கு. இந்த சமயத்தை யூஸ் பண்ணி முத்துக்குமார் என்ன பண்ணால், அவங்க வீட்டுக்கு வந்திருக்கான். வீட்டுக்கு வந்துட்டு பாப்பா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லியிருக்கான். அந்த பொண்ணு என்ன அப்படின்னு கேட்டு ஃபேமிலி ஃப்ரெண்ட் தானே உடனே வந்து என்னன்னு சொல்லி கேட்டிருக்கா. உடனே அம்மா கால் பண்ணி, நான் நகையை உனக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லு, நான் வீட்டில் தான் நகை இருக்கு, நான் போய் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான். அந்த பொண்ணு நம்பிக்கிட்டு அவங்க அம்மா கால் பண்ணி, இந்த மாதிரி முத்துக்குமார் வந்தாங்கம்மா, எனக்கு 2.5 பவுன் நகை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லியிருக்கா. உடனே
இவனும் சரின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போய் நகை எடுத்துட்டு வரேன் பாப்பான்னு சொல்லி வீட்டுக்கு போயிடுறான். வீட்டுக்கு போனதுக்கு என்ன பண்ணா, இந்த பொண்ணுக்கு கால் பண்ணி பாப்பா என்னால் வர முடியல, நீ எங்கள் வீட்டுக்கு வா, வந்து நகையை வாங்கிட்டு போயிரு அப்படின்னு சொல்லியிருக்கா. இந்த பொண்ணு ஓகேன்னு சொல்லிட்டு ஃபோன் பேசிக்கிட்டே போயிருக்கா. அப்படி போகும்போது அந்த கடைக்காரர் அந்த பொண்ணை பார்த்துருக்காரு, ஃபோன் பேசிக்கே வீட்டுக்கு போயிருக்கான். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவர் நகையை கொடுப்பாரு வாங்கிட்டு வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லி நம்பி இருக்கும்போது அவன் உள்ளே போயிருக்கான். உள்ளே போயிட்டு வெளியே வந்தவன் கதவை சாத்திட்டு அந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணியிருக்கான். அந்த பொண்ணு பயத்தில் கத்திருக்க, கத்தின உடனே தான் மாட்டிப்போமோ அப்படிங்கிற பயத்தில் என்ன பண்ணனா, அந்த பொண்ணோட வாயில் பெரிய துணியை வச்சு அடைச்சிக்கிட்டு தலையிலேயே ஓங்கி அடிச்சிருக்கா. அடித்த வேகத்தில் அந்த பொண்ணு மயங்கி மூச்சு வச்சு இல்லாமல் கீழே விழுந்துட்டா. விழுந்த உடனே அவன் அந்த பொண்ணை ரேப் பண்ணியிருக்கான். அந்த பொண்ணு இறந்தது கூட தெரியாமல் அந்த பொண்ணை ரேப் பண்ணியிருக்கா. கடைசியில் இறந்தது தெரிஞ்சதுக்கப்புறம் மாட்டிப்போமோ அப்படிங்கிற பயத்தில் என்ன பண்ணனா, ஒரு பெரிய பேப்பரில், அதாவது ஒரு பெரிய பிளாஸ்டிக் பையில் அந்த பொண்ணோட பாடியை போட்டு ஃபுல்லாக டைட்டாக கட்டி கை கால் ஃபேஸோடு சேர்த்து வச்சு கட்டி பிளாஸ்டிக் பையில் போட்டு சாக்கு பையில் போட்டு தூக்கி அந்த இடத்துல போட்டு வந்திருக்கான். அதுக்கப்புறம் தான் அழுகு நிலையிலேருந்து பொண்ணோட பாடியை கண்டுபிடிச்சிருக்காங்க. போலீஸோட விசாரணைக்கு அப்புறம் இந்த விஷயத்த எல்லாமே அவன் வெளியே சொல்கிறான். ஆனால் இதுக்கு முன்னாடி போலீஸ் கேஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போதும் சரி, அவங்க பொண்ணோட அம்மா கலைவாணி கூடவே சுற்றிக்கிட்டு இருந்திருப்பான், அவங்களே வந்துட்டு பைன் டைவர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டு அந்த பொண்ணு நகையை திருடிட்டோ ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி அண்ட் தென் போலீஸை முதல் கொண்டு நம்ம வச்சிருக்கான், நகை திருடித்தான் ஓடிருக்கா அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் விசாரணைக்கு அப்புறம் போலீஸ் உண்மையை கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவன் மேலே மூணு பிரிவின் கீழ் வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்கான். அதாவது தடயத்தை அழிச்சது, அதுக்கப்புறம் போஸ்கோ ஆக்ட், அதுக்கப்புறம் கொலை பண்ணது அப்படின்னு சொல்லி மூணு பிரிவில் வந்து கைது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சம்பவத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிற விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பிரச்சனை, அதாவது பெண் குழந்தைகளுக்கு முக்கியமாக உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அதை வந்து உங்களை சுற்றி இருக்கிறவன் உங்களுக்கு தெரிஞ்சவன் மூலமாக தான் ரொம்ப அதிகமாக வரும். தெரியாத மூலமாக வர பிரச்சனையை விட உங்களுக்கு தெரிஞ்சவன் மூலமாக தான் ரொம்ப அதிகமான பிரச்சனை வரும். ஸோ தயவு செஞ்சு உங்களுக்கு தெரிஞ்சவன், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டோ உங்கள் ரிலேஷனோ யாராக வேணாலும் இருக்கட்டும், அந்த மாதிரி ஆளுங்க கிட்டிருந்து தயவு செஞ்சு கொஞ்சம் தள்ளியே இருங்க. நீங்களாவே போய் ஒரு தப்பான சூழலுக்குள்ளே மாட்டிக்காதீங்க. உங்களை அவன் இழுக்க தான் பார்ப்பான், அந்த தப்பான சூழலுக்குள்ள உங்களை கொண்டு வர பார்ப்பான். நீங்களாக தெரியாதனமாக போய் மாட்டிக்காதீங்க. கொஞ்சம் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை யோசிச்சு அந்த இடத்துல வெளியவாங்க. அதையும் மீறி மாட்டிக்கிட்டீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் சத்தமாக கத்திடுங்க. அதையும் கத்த முடியலையா, கையில் சிக்கிறத எடுத்து அடிச்சிருங்க. அவன் செத்தாலும் பரவாயில்ல, கவலைப்படாதுக்கு சிக்கிறத எடுத்து அடிச்சிருங்க. ஸோ தயவு செஞ்சு கொஞ்சம் உங்களை சுற்றிக்கிறவங்க, உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாலும் இருக்கட்டும், எல்லாருக்கிட்டையுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய சுச்சுவேஷனில் தான் நம்ம இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத ஒவ்வொரு பெண் குழந்தையும் ஒவ்வொரு ஆண்களுமே புரிஞ்சுக்க வேணும். ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஜேகே சைனிங் ஆஃப்.